வரும் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளராக சூலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பிரீமியர் செல்வம் என்கிற காளிசாமி களம் காண உள்ளார். இதனை தொடர்ந்து நமது லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் வரும் தேர்தலில் வெற்றி பெற்றால் சோமனூர் பகுதிக்கு ஜவுளி பூங்காவும் ஜவுளி சந்தையும் அமைத்து கொடுப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். முதல் விவசாயம் தான் பிரதான தொழிலாக இருந்தது. அது தண்ணி இல்லாமல் பல பிரச்சனையின் காரணமாக அழிந்ததன் காரணமாக அதுக்கு மாற்று தொழிலாக கைத்தறி வந்து கைத்தறிக்கு மாற்றாக விசைத்தறி வந்தது. இப்பொழுது அதுவும் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதனால் சோமனூருக்கு ஒரு ஜவுளி பூங்காவும் ஒரு ஜவுளி சந்தையும் அமைத்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று கவர்மெண்ட்டிடம் பல முறை கோரிக்கை வைத்தும் இதுவரை யாருமே செய்து கொடுக்கவில்லை. கண்டிப்பாக நான் சட்டமன்ற உறுப்பினரானால் இதை வந்து நிறைவேற்றி கொடுப்பேன் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். இதேபோல் பக்கத்தில் சுல்தான்பட்டி ஒன்றியம் சூலூர் சட்டமன்றத்தில் தான் வருகிறது. அங்கே தொழிற்பேட்டை வருவதாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதில் தென்னை மரங்கள் நிறைய வைத்திருக்கிறார்கள். கோழிப்பண்ணையை நிறைய வைத்து நடத்தி வாழ்வாதாரம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர்கள் விசைத்தறிக்கு வாங்கிய கடன்கள் எல்லாம் தள்ளுபடி செய்து கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு போனால் அன்றைக்கு இதுவரை தள்ளுபடி செய்து கொடுக்கவே இல்லை. அதை பற்றி நினைக்கவும் இல்லை. இந்த பகுதியினுடைய விவசாயத்தறியை பற்றி யாருமே கண்டுக்கிறதில்லை. என்ன காரணம்னா சுல்தான்பேட்டையிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் வருவதனால் அவர்களுக்கு இந்த தொழிலை பற்றியே நன்றாக தெரிவதில்லை. இந்த தொழிலை பற்றி நன்றாக அறிந்தவன் என்ற முறையில் கண்டிப்பாக நான் சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் கண்டிப்பாக இதற்கு ஒரு நல்ல தீர்வு கண்டு கொடுப்பேன் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.